கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி 20. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். 1 பேதுரு 4:16. அப்போஸ்தலராகிய பேதுரு தம்முடைய உபத்திரங்களால் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏனெனில் கிறிஸ்துவின் நிமித்தம் இவைகளை சகித்ததை உணர்ந்திருந்தார். எந்த ஒரு மனுஷனும் சட்டத்தை மீறியதற்காக ஜனசமுதாயத்தின் மத்தியில் கைது செய்யப்படும் பொழுது வெகுவாக சஞ்சலப்பட வேண்டும். ஆனால் இவைகள் எல்லாம் அனுபவிக்கப்படும் பொழுது கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருப்பதாலும் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வருவதாலும் இத்தகைய அவமானங்கள் நேருகின்றன என்பதை உணரக்கூடும். இந்த அவமானத்தால் நாம் சந்தோஷப்படுவோம். இந்த தேவ வார்த்தையை படிக்கிறவர்களுக்கு சோதனையாக சிறைப்படுத்தலோ உபத்திரவமோ சத்திய நிமித்தமாகவோ கர்த்தரின் நிமித்தமாகவோ நேரிடையாகவோ மறைமுகமாகவோ ஏற்படும் பொழுது வெட்கப்பட்டு போகிறதில்லை. மாறாக இது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இயேசுவின் நிமித்தமாக கிறிஸ்துவின் பாடுகளை அனுபவிக்க தகுதி பெற்றதே பாக்கியம் என்று கருதுவார்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் இவ்வாறு சிறுமைப்படப்பட்டார், கைது செய்யப்பட்டார், கட்டப்பட்டார், கசையிடப்பட்டார், ஜனங்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தப்பட்டார், தேவ தூஷணம் சொன்னதாக குற்றம் சாட்டப்பட்டு சிலுவையில் அறியப்பட்டார் என்பதே. ஆமேன்.